ஒரு பேர், மூணே எழுத்து தான். ஆனால் அவ்வளோ வெயிட். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த மூணு எழுத்து உங்கள் கூடவே வரும். கண்டிப்பாக ஒரு ஏரியா, பாலம், ரோடு, பார்க்கு, லைப்ரரி, யூனிவர்சிட்டி, நம்ம ஊரில் இருக்க முக்கியமான இடம்னு நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அந்த மூணு எழுத்து உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். மூணு எழுத்து செஞ்ச சம்பவத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே பருவம் மெரிசல் ஆகிறாங்க. அந்த மூணு எழுத்து வெறும் பேர் இல்லை, அது ஒரு படையில்.